பாகுபாடு இல்லாமல் நிவாரணப் பொருட்களை வழங்கி வரும் மடிப்பாக்கும் அதிமுக கிழக்கு பகுதி வட்ட செயலாளர். கொரோனா வைரஸால் 144 தடை உத்தரவு மேலும் நீடிக்கப்பட்டு பொதுமக்களை வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளதால் வேலைக்கு செல்ல முடியாத தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர் ஏழை எளிய மக்கள். இதனால் செங்கல்பட்டு மாவட்டம் சோழிங்கநல்லூர் தொகுதியில் உள்ள அனைத்து அதிமுகவினரும் தங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு செய்ய வேண்டும் என காஞ்சி கிழக்கு மாவட்ட செயலாளர், முன்னாள் தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சிட்லாப்பாக்கம் சா ராசேந்திரன், சோழிங்கநல்லூர் மேற்கு பகுதி கழக செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி கந்தன் போன்றவர்கள் அறிவுறுத்தி உள்ளனர். அதன்படி 188 வட்டம் மடிப்பாக்கம் கிழக்கு பகுதி செயலாளர் பி எம் ஆர் ராமதாஸ் மற்றும் ஆர் ஆனந்தி ராமதாஸ் போன்றவர்கள், மடிப்பாக்கத்தில் உள்ள தூய்மை பணியாளர்கள், மின்சார வாரிய பணியாளர்கள், சவர தொழிலாளர்கள், அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கத்தினர் மற்றும் மயிலை பாலாஜி நகர் பகுதியில் உள்ள ஏழை எளிய பொதுமக்கள் என 3000 பேருக்கு 600,000 ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களான அரிசி, மளிகை பொருட்கள் மற்றும் உதவித்தொகை போன்றவைகளை எந்தவித பாகுபாடு இல்லாமல் தொடர்ந்து அனைத்து பொதுமக்களுக்கும் அதிமுக வட்ட கழக நிர்வாகிகள் முன்னிலையில் வழங்கி வருவது பாராட்டப்படக்கூடிய வகையில் உள்ளது என அப்பகுதி மக்கள் கூறினார்கள்.